குர்பானி கொடுத்து வந்த ஒருவர் கடந்த 3 ஆண்டுகளாக குர்பானி கொடுக்கவில்லை. ஹஜ்ஜுக்கு தான் குர்பானி என்று குர்ஆன் சொல்கிறது. ஹதீஸில் தான் குர்பானி பற்றி உள்ளது. உள்ளூரில் இருப்பவர்கள் குர்பானி கொடுக்குமாறு குர்ஆன் கூறவில்லை, அதனால் தான் கொடுக்கவில்லை என்கிறார். இது சரியா என்று அம்ஜத் கான்கிறவர் கேட்கிறார் சென்னையிலிருந்து. அதாவது ஒரு ஆள் என்ன செய்கிறாராம், குர்பானி கொடுத்துட்டு வந்தாராம், அவர் இப்போ வந்து அந்த குர்ஆனில் உள்ளதான் செய்யணும், ஹதீஸ் தேவையில்லைங்கிற கருத்தில் இருக்கார் போல இருக்கு. அவர் குர்ஆன் தேவைன்னு சொல்லக்கூடியவராக இருந்தால் குர்ஆனில் ஆழ்ந்த ஞானம் அறிவு ஆராய்ச்சியெலாம் இருக்கணும்ல, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டால், குர்ஆனில் வந்து குர்பானி பேச்சு சொல்லப்படவே இல்லை, ஹதீஸில் தான் அந்த மாதிரி மாட்டில் கொடுங்க ஆடு கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. குர்பானிங்கிறது ஹஜ்ஜில் கொடுத்தாங்கன்னு வருதே தவிர மற்ற நேரத்தில் குர்பானி கொடுக்குறதை பற்றி என்ன செய்யலை, மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை, அதனால் நான் வந்து குர்பானி கொடுக்கல அப்படிங்கிறார். இந்த குர்ஆன் மட்டும் போதும்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு கும்பல் எடுத்துக்கொண்டாலும் முதல்ல அவங்களுக்கு வந்து குர்ஆனை பற்றி தான் அறியாமல் இருக்கும். குர்ஆனை பற்றி தெரியாதவன் தான் குர்ஆன் அகல குர்ஆன்னு சொல்லி தெரிகிறாங்க. அதில் ஒரு சான்றாக தான் இது இருக்குது, குர்ஆனில் இல்லையா அதனால் கொடுக்க மாட்டேங்கிறான். அப்போ நான் குர்ஆன் ஆராய்ச்சி பண்ணிட்டியா, குர்ஆனில் இல்லைன்னு எதை வச்சு சொல்கிற, குர்ஆனில் வந்து தெளிவாக இருக்கிறது. குர்ஆனில் வந்து குர்பானி என்பது ஹஜ்ஜுக்கு உள்ளது அல்ல, அதுக்கு முந்தையே கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிகிறது. இப்போ எப்போ குர்பானி கொடுக்கப்பட்டுச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மகனை அறுத்து பழகிட்டதாக கனவு கண்டு போனார் இல்லையா, அப்போ தான் அந்த குர்பானியை வந்து அல்லாஹ் கடமையாக்குறான். அது 37வது சூராவில் 102, 103, 104, 105, 106, 107 இந்த வசனங்களில் அந்த சம்பவம் சொல்லப்படுது. இந்த கட்டத்தில் வந்து காபா கட்டவும் இல்லை, ஹஜ்ஜு கடமையாகவும் ஆகலை. ஹஜ்ஜி காபா எப்போ கட்டுறாரு, இளைஞராக இப்ராஹிம் இஸ்மாயில் வந்த பிறகு தந்தையும் மகனுமாக சேர்ந்து என்ன செய்கிறாங்க, காபாவை கட்டுறாங்க. தந்தை மகனுமாக சேர்ந்து காபாவை கட்டின பிறகு தான் அல்லாஹ் வந்து ஹஜ்ஜுக்கு அறிவிப்பு செய்வீராகனு சொல்கிறான். அப்போ ஹஜ்ஜுக்கு முன்னாடியே குர்பானியை இப்ராஹிமுக்கு கொடுத்துட்டாங்க. மகனை அறுத்து பழியிட போகும்போது தானே அல்லாஹ் ஆட்டை கொடுக்குறான். மகனை அறுத்து பழியிட போகும்போது இளைஞரையா கொண்டே அறுத்து பழியிட போனாங்க, சின்ன பிள்ளையா இருக்கிற வந்து அறுத்து பழியிட போகிறாங்க. அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் பருவம் இப்போ இஸ்மாயில் வந்து வயசை அடைந்து அவர் மெச்சூரிட்டி ஆன பிறகு தான் தந்தையும் மகனுமாக காபத்துள்ளாவை கட்டுறாங்க. அப்போ குர்பானி என்பது வந்து ஹஜ்ஜு கடமையாவதற்கு முன்னாடியே இப்ராஹிம் நபியால் செய்யப்பட்டு விட்டது. இப்போ குர்பானி சம்மந்தம் இல்லைங்க, குர்பானி வந்து ஹஜ்ஜுக்கு தான் சம்மந்தங்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதுக்கு இது பெரிய ஆதாரமா இல்லையா? அப்புறம் வந்து என்னென்னு கேட்டால், சரி இப்ராஹிம் நபி செஞ்சால் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், இப்ராஹிம் நபியை பின்பற்று என்று குர்ஆனில் பல வசனம் இருக்கிறது. உமை யரகபு அன் மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய வழியை புறக்கணிப்பவன் யார், இல்லாமன் சபிக நஃப்ஸஹு, தன்னைத்தானே மடையனாக்கி கொண்டவனை தவிர வேற யார் புறக்கணிப்பான். அப்போ இப்ராஹிம் நபி ஒன்றை செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும், அதை பின்பற்ற மாட்டேன்னா மடையன் அப்படின்னு அல்லாஹ் வந்து 2வது அத்தியாயத்தில் 130 வசனத்தை சொல்லுகிறான். அப்போ இப்ராஹிம் நபி குர்பானி வந்து ஹஜ்ஜியை கொடுத்தாங்களா, ஹஜ்ஜிக்கு முன்னாடி கொடுத்தாங்களா, காபாவை கட்டுவதற்கு முந்தி ஹஜ்ஜிக்கு அழைப்பு கூட நல்லா சொன்னானே, அதுக்கெல்லாம் முன்னாடியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுத்து விட்டார்கள். அதனால் இவர் குர்ஆனை பார்த்து தான் முடிவெடுத்தேன்னு சொன்னார்னா, குர்ஆன் படி நீ கொடுத்தாகணும், குர்ஆனில் தான் இருக்குது குர்பானி கொடுக்குறதை பற்றி, சரியா? ஹஜ்ஜோட சம்மந்தம் இல்லாமையே குர்பானி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து 3வது அத்தியாயத்தில் 95வது வசனத்தில் பொத்தபியும் இல்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, நீங்கள் எல்லாரும் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்க. 3:95 நல்லா சொல்லி காட்டுறான். 4:125 சொல்லுகிறான், ஒமன் அஹசன் மிம்மன் தீனன் மிம்மன் அஸ்லம வஜஹுல் இல்லாஹி வஹு முஹ்சினுன், நல்ல காரியம் செய்பவனாக தன் முகத்தை அல்லாஹ்வுக்கு யார் பணிய செய்கிறானோ அவனை விட அழகிய மார்க்கத்துக்குரியவன் யார். ஒத்தபா மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, மேலும் இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுகிறானே அவனை விட அழகிய மார்க்கத்தில் உள்ளவன் யார் என்று அல்லாஹ் கேட்குறான் 4:125. அப்போ இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை வந்து குர்பானி வந்து ஹஜ்ஜுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஹஜ்ஜு கடமையாவதற்கு முன்னாடி கொடுக்கப்பட்டு விட்டது, அதை நாம் பின்பற்ற வேண்டும். ஹஜ்ஜுக்கு சம்மந்தம் இல்லை, ஹஜ்ஜுக்கு சம்மந்தம் ஹஜ்ஜு கடமையாவதற்கு முன்னாடியே கொடுத்தாச்சு. இன்னும் சொல்ல போனால் ரசூல்லா விட்டு அழகான முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், அது காரணத்திற்கும் உசுவத்துன் ஹசனாஃப் இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்றும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுக்கிறான். அதனால் அந்த அகல குர்ஆன்னு சொல்லி குர்ஆனில் இருந்தால் தான் செய்வாங்கிறார்ல அவங்க, அந்த மாதிரி கூட்டங்களுக்கு குர்ஆனை பற்றி அறிவு இருக்காது. நிறைய நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால்
குரானை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ஞானம் இல்லாமல் மூல மொழியில் அரபு மொழியில் அதை பற்றி எந்த ஒரு பார்த்து விளங்கக்கூடிய அறிவும் இல்லாமல் எவனோ ஒரு அறகுறையாக ஒன்றும் கொளுத்தி போட்டதை வைத்து கொண்டு இந்த குரான் மட்டும் நாங்கள் குரானில் உள்ளதான் செய்வோம்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிருத்திருக்கிறாங்க. கடுகளை கூட குரானை பற்றி அறிவு அவங்களுக்கு இருக்காது. குரான் மட்டும் போதுங்கிறவனுக்கு தானே குரானை பற்றி நல்ல அறிவு இருக்குன்னு. எவனோ ஒரு கூறுகட்டவன் அரபி மொழி தெரியாதவன் ஒருத்த குரானை மொழி பெயர்ப்பான், அதை ஏற்றுக்கொண்டு அந்த குரான் மட்டும் போதுன்ற கூட்டம் தெரிகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் இந்த ஆளும் போய் மாட்டிருப்பார் போல தெரியுது. ஆனால் குர்பானி கொடுத்தல் என்பது ஹஜ்ஜிக்கு முன்னாடியே இப்ராஹிம் நபி அவர்கள் கொடுத்து விட்டார்கள், அவரை பின்பற்ற வேண்டும் என்கிற வகையில் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும்.